அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வணக்கம் சலாம். சார், நான் வந்து இப்போ எல்லார்ட்டையும் போயிட்டு முந்தி விளாட்டின ஆளுக்கு நல்லா படித்து கொடுத்த ஆளுக்கு அவங்களாம் போயிட்டு சும்மா பேத்தி எடுக்கிறேன், அதில் தான் உங்கள்கிட்ட வந்திக்கிறேன். இப்போ என்னான்டா, உங்களை நிசாம்தீன் சார் சொன்ன உடனே எல்லாருக்கும் இங்கிலீஷ் டீச்சராக தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு இன்னொரு சைடு ஒன்று, இது நல்ல வாலிபால் பிளேயர். இப்போ உங்களோட காலத்தில் உங்களோட விளையாடினாலுக்கு எந்தெந்த டீம் இருந்தது, எங்கென்ன விளையாடினீங்க, இப்போ யார் யாரெல்லாம் ஈக்கிறது, முந்தி எந்த டீம் ஓலையில்னு போச்சுது, அப்போ அந்த மாதிரி விஷயம் இப்போ உள்ள வாலிபால் பிளேயர்ஸுக்கு தெரியாது. அந்த மாதிரி அதே மத்தாக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா சேர்த்த வந்தீங்க, அதை பற்றியே சொல்லுங்கள் சார். நான் வந்து விளையாடுறதால டீச்சர் ஆகிக்கும் போதும் வாலிபால்லையும் பிரபலியமான ஒரு பிளேயர், வாலிபால திறமையான ஆட்டக்காரர்கள் நானும் ஒருவராக ஒருவராக இருந்தேன். ஆனால் நம்மளை நிசாம்தீன் மாஸ்டர் சொல்ல நேரம் அநேகமாக சொல்லுவாங்க அந்த வாலிபால் பிளேயராட்டு கேட்பாங்க, அப்படி ஒரு காலம் இருந்தது தான். நாங்கள் விளையாடுற காலத்தை ஆரம்ப காலத்தை வாலிபால் சின்ன காலத்தை நம்மளுக்கு சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வாலிபால் இருக்கும். அப்போ திறமையான ஒரு விளையாட்டுக்களம் வாய்ந்தது குத்திரத்தை சோசியல் ஒன்றும் கடற்கரை தெருவில் ஜூனியர். அப்போ எங்களுக்கு சோசியல் கிட்ட நினைக்கிறதால அங்கே போய் அந்த பாங்கை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த டைமில் பிரபலியமான விளையாட்டுக்காரர்களாக இருந்த ஆட்களில் முதலாவதாக சொல்லணும் சைக்கிள் மணிக்கார். இப்போது நம்மளோட டிஃப்ரி இன்ஜினியருடைய மாமா வைஃபோட அடுத்து அவங்க தாய் மாமாவும் கூட, அவரும் பிரபலமான பிளேயர். அடுத்ததாக அவருடைய தந்தை இப்ராஹிம், எம்ஐபி இப்ராஹிம், அவரும் விசேஷமான பிளேயர். மற்ற இன்னொரு டீமுக்கே கேப்டன் தலைவராக இருந்தவர் இஸ்மாயில், அவர் சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் இஸ்மாயில். அப்போ அவர் போஸ்ட் மாஸ்டர் தான் இருந்தது. இவர் சைக்கிள் மணிக்காரும் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வேலை செஞ்சார். மற்ற இன்னொரு பிளேயர் நம்மளோட நாளிருடைய தந்தை அப்துல், இஸ்மாயில், அடுத்தது காட்டுவா அடிப்பான்னு சொல்லுவாங்க அவங்க பேர். அவர் மார்க்கெட்ல மீன் விற்கிறது. அவர் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப பாஞ்சி நெட்டுக்கு மேலே நல்லா தேசிக்கக்கூடிய திறமை உள்ளது. அப்போ நாங்கள் பின்னேறதுக்கெல்லாம் என் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை விளையாடக்கூடிய ஒரு பிரபலமான விளையாட்டுக்காக வரவுண்டு சின்ன ஆட்கள் தானே. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைமில் அவங்க தான் கோல்ஸ் லோன்லேயும் பிரபலமான டீம் ஆகிருந்து பல மெச்சுகளில் வந்து டுடலில் மீதிகம் அந்த அந்த நாளையில் வாலிபால். இப்போவும் தான் வாலிபால் வந்து ஃபேமஸானது கம்பா டிஸ்ட்ரிக் தான். கம்பா மீதிகம் சுடலில் மற்றது மினுவாங்கடம் இப்படி டீம்கள் தான் இந்த ஃபைனலுக்கு குவார்ட்டர் ஃபைனலுக்கு செமி ஃபைனலுக்கு வாரது. நாத்தாண்டி ரெண்டு மூணு டீம்லாம் இருந்து போவாங்க. அந்த நம்மளோட அதிர்ஷ்டவசமாக புத்தகம் அந்த டைமில் பெரிய பிரபலமான டீம் ஆகிடுது. சுடலில் மீதிகம் இதெல்லாம் விண்டு விண்டு கடைசியாக 1954 ஓல்ஸ்லோன் வாலிபால் ஃபெடரேஷனால் நடத்தப்பட்ட அந்த மெச்சிக்கு கடைசி தெரிவு செய்யப்பட்டது புத்தளம் சோஷியலும் கம்பா ஃபைனல் ஃபைனல் ஓல் ஐலண்ட் ஓல் ஐலண்ட் ஹவுஸ்லாம் ஓல் ஐலண்ட் ஃபைனலுக்கு தெரிவு செய்யப்பட்டோம். அப்போ அந்த மேட்ச் வந்து நடந்தது மருதான போலீஸ் ஸ்டேஷனில். அந்த மேட்ச் வந்து இவங்க விளையாடி விளையாடி கொஞ்சம் நடத்தணுமா விளையாடிட்டே வந்தாங்க. இருந்தாலும் சான்ஸ்ல அவங்கள பக்கம் நின்றதால கம்பா கம்பா சாம்பியன். அந்த டைம் சார் பார்க்க போனீங்களா இல்லாட்டி? நாங்கள் ரேடியோவில் கத்திக்கிறோம், ரேடியோவில் போக மாட்டோம். சின்ன ஆக்கள் தான் எங்களுக்கு போகிற அந்த டைமில் பஸ் வசதி சின்ன ஆக்கள் போகிறீங்க. அப்போ கொஞ்சம் ரேடியோவில் கொண்டு ஏதோ இஸ்மாயில் அடிக்கிறார், ஏதோ சைத் அடிக்கிறார் அடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சூரிய பெருமாள் இருந்தாங்க, அதையும் சொல்லுவாங்க சூரிய பெருமாள் அடிக்கிறார், மற்ற ஸ்ரீவர்தன் அடிக்கிறான்னு சொல்லி ஜெயிப்பாங்க. நாங்கள் காட்டு நீக்கிறது. அப்போது வந்து ஃபைனலுக்குள்ள இவங்க புத்தனை தோற்று போச்சுது. அப்போ ஓட்ஸ்லோனில் வந்து ரணசா சோசியல் தான் இது. அதனால அப்போ அதுக்கு இந்த இது உதவியாக நல்ல இதாக செஞ்சவர் நம்மள சேமன் காதர். சேமன் காதர்ன்னு சொன்னால் இப்போ நஸ்மிதா மாமா அப்ப
அப்பா அப்பா அவர் கொஞ்சம் உட்காந்து டீம் கூட கொண்டு கூட்டி போகிறது இப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி செஞ்சுவார். குழம்புல விதம் விளையாடி செமிஃபைனல் வந்து நனசப் ஓசலோன் நனசப் இந்த சோஷியல் அதே டைமில் ஜூனியர் நெய்ந்தது அவங்களும் ஒரு பக்கம் போய் விளையாடி டீம் விளையாங்க டீம் மற்ற டீமுக்கெல்லாம் வண்டிக்கிறாங்க பிறகு அப்படியே சோஷியல் தரப்படுவது பிறகு இந்த இது வந்த பிறகு சோஷியல் விளையாட்டை கொஞ்சம் இதாக போயிட்டாங்க இவங்களும் கொஞ்சம் வயசு போவோம் அதுக்கு பிறகு ஊக்கமாக ஆக்க வரையுது அது இந்த அந்த டைமில் இந்த 10 points இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அறிமுகப்படுத்தினாங்க பிகஸ் சிஸ்டம் அது சோஷியல் டீமுக்கு இல்லை பிறகு நாங்களும் ஏதோ பழகி பழகி நாங்கள் ஒரு டீமாக உண்டாகும் எங்கள் டீமுக்கு பேர் விம்பிளி எம்பிளி எங்கே இருந்துன்னு சொன்னால் நம்மளை அசோக தியேட்டருக்கு முன்னுக்குள்ள விழுந்தாணியாக இருந்த அரசாங்கத்தாணி நாங்கள் அதில் போஸ்டர் நட்டி நாங்கள் கொஞ்சம் பார்க்க நல்ல பிரபலியம் வாய்ந்தது எங்களோட இருந்தார் குணேந்திரன் சொல்லி யாழ்ப்பாணம் அவர் புத்திரத்தை இருந்தவர் தான் அவர் உண்டு அபு காலஞ்சு போனார் அபு அவர் மற்றது இவருடைய கண்டுபிடி மாஸ்டர் மச்சா ரஷீத் மாஸ்டர் ரஷீத் மாஸ்டர் ரஷீத் மாஸ்டர் அவர் தான் எங்களை வெம்பி கேப்டன் நாங்களும் பலப்பல டீம் இந்த புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இதில் நடக்க போகிற டிஆர் டிவிஷன் டீம் மெச்சர்ஸ் கொண்டு நாங்கள் சாம்பியனாக வந்திக்கிறோம் இந்த டிஆர் டிவிஷன் சொல்கிற நேரம் வெம்பிவன் சோசியல் வெம்பிளி சிமெண்ட் கோஆபரேஷன் முந்தல் இப்படி வருவாங்க அப்போ இந்த அந்த டைமில் அவர் தான் நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த விளையாட்டுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப ஃபுட்பால் வாலிபால் மட்டும் இல்லை ஃபுட்பாலுக்கும் நல்லா ஊக்கம் கொடுத்தார் ஊக்கம் கொடுத்து அந்த மினிஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட தொடர்பு செமினார் வச்சு ட்ரைனிங் கேம்ப் வச்சு யார் மரியதாஸ் மரியதாஸ் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் மரியதாஸ் அவர் இப்போ எங்களுக்கு வாலிபால் வந்து கச்சேரி கிரவுண்ட்ஸில் வந்து கோச் கொண்டுருவாங்க கொழும்புலேருந்து கோச் கொண்டு வந்து எங்களுக்கு பழக்குவாங்க இப்படி டேஸ் அடிச்சு அப்படி மறைக்கிறேன் இப்படி கவர் பண்ணுறது பிளக் பழகி தான் நான் பிளக் பிறகு அந்த டைமில் நாங்கள் விளையாடிக்கிற காலங்களில் அப்போ ஒளிப்பு பால் வந்து காற்று பம்மால் அடித்து அந்த கழுத்தை கட்டி அது டீ அனுப்பி ஊசாலை தைக்கணும் க அந்த வாயை தைச்சு அமர்த்தி டபின் பூசி ஷேப் பண்ணி அப்படி வச்சு தான் விளையாடுது அப்போ அந்த டைமில் அந்த பால் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எது பால் இப்போ இருக்கிற போல் அது அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் கொண்டு தருவார் எல்லா கடைகள்லாம் அப்போ இல்லாமல் இது இந்த புறப்பாடு மாதிரி டீம்களுக்கு ஒரு டீமுக்கும் கொண்டு தருவாங்க அடிச்சல் சும்மா ஜும்முண்டு போகிறது போல் அப்போ தான் அந்த போல் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் அந்த டைம் அந்த விளையாடிக்கிற காலத்தில் வந்துச்சு அப்போ அந்த டைம் அது கொடுக்குறதா கஷ்டம்டா கையில் பட்டாங்க அந்த முடிஞ்சு தின்னும் அது தோலால் அந்த போல் இருக்கும் வாலிபால் ஃபுட்பால் வாலிபால் வந்து கொஞ்சம் கணக்கு குறைவாக நிற்கும் ஃபுட்பால் கணக்கு அதுக்கு அந்த டீம் ஒன்று உருக்கிக்கும் அந்த டீம் உள்ளுக்கு போட்டு காற்று அடிச்சு கணக்கா கழுத்தை கட்டும் கட்டி அமர்த்தணும் அமைச்சு எல்லாம் அடிச்சு அமர்த்தி விட்டு வாய தைக்கும் லெதராக தச்சி நிலத்தில் அடிச்சு எப்படி அந்த குடிச்சு பெற்றாங்க நல்ல நோவு கைக்கு இந்த உப்பு உள்ள போல் அப்படி இல்லையோ அந்த போல் பெச்சாவினாலும் கொண்டு கொடுத்து தைக்கக்கூடிய ஆட்கள் வழியை டீம் எடுத்து வச்சு கொடுத்துருது இப்போ இந்த போல் நாங்க விளையாடுறது ஃபெடரேஷனால மெச்சர்ஸ் அந்த தம்பி இருந்தோம்னு எங்களுக்கு தெரியாது இந்த சோஷியல்லாம் பார்த்துருந்தா சிவிபி சுரோன் வாலிபால் ஃபெடரேஷன் அதால் நடத்து இந்த டிஸ்ட்ரிக் லெவலில் வந்தவொடனே சாம்பியன் அவர் வந்து மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாம் வந்து மற்ற குழம்புல மீட் பண்ணுறேன் இந்த டிஸ்ட்ரிக் சாம்பியன்ஸோ குழம்புல மீட் பண்ணுறேன் மீட் பண்ணி அதில் ஒரு சாம்பியன்
அப்ப அந்த மாதிரி ஒரே ஒரு டீம் தான் இது வரைக்கும் பேத்திக்குது. சோசியல் இப்போ நாங்கள் அதுக்கு போகிறோம் வெம்பிலில் விளையாடி முடிஞ்சு வெம்பிலில் கொஞ்சம் இதாக போனால் நான் இதில் போய் சேர்ந்தேன் ஜோன் ஆகியில். அவர் ஜோன் ஆகியில் விளையாடுறதுனால எங்களுக்கு நல்ல டீம் ஒன்று இது. அவர் கேப்டன் அனிப்பா, அவர் கேப்டன் அத்தனை சொன்ன அத்ரஹ்மான், அவர் நல்ல ஃபேமஸ் டேஷர், நான் ஒரு டேஷர், ஷேக் இப்ராஹிம் விளையாடுற டேஷர், கஜ் இப்ராஹிம் இதாக இருந்தோம். அப்போ நாங்கள் விளையாடி விளையாடி இந்த டிஸ்ட்ரிக்ட் உத்தர டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப டீமெல்லாம் வந்து போட்டு போனோம். வெண்ணப்பு போலீஸுக்கு போனோம். அப்போ எங்களுக்கு புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபைனல், புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபைனல், வெண்ணப்பு போலீஸ், வெண்ணப்பு போலீஸ் ஃபுல்லாக கிரவுண்ட் நடந்து எங்களுக்கு வெண்ணப்பு போலீஸ் வெண்ணப்பு ஆளுக்குனா எங்களுக்கு சப்போர்ட். அடிச்சு அடிச்சு எப்படி வந்து அடிச்சு 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 வந்து வந்து பஸ் கேம் நாங்கள் செகண்ட் கேம் அப்படி வந்து ஃபைன் அஞ்சு கேம் அஞ்சில் மூணு அஞ்சு மூணு ஃபைனல் கேமில் நாங்கள் விட்டு லேக்கிக்கிறோம், அவங்க லவ் லேக்கிக்கிறோம். அடிச்சு 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 பிடிச்சி வந்து வண்டு விட்டாங்க, வண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கச்சேரியில் எடுத்தேன் அந்த என்ன நார்த் வெஸ்ட் போன சாம்பியன் குன்னாங்கல்லேருந்து இதில் இது இந்த டீம் இங்கேயும் வந்தாங்க மாவத்தகம் குன்னாங்கல் மாவத்தகம் மாவத்தகம் எம்பி வந்தாங்க. அதனால விக்ரம் சிங்கன்னு சொல்லி அவர் ஒளிபோட் பிரச்சனை பிரதேசம் பெரியாக இருந்தது, அவர் கூட்டி வந்தார். அப்போ நான் கச்சேரியில் விளையாடு மரிய தாசா செட் பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் அந்த மெச்சில் நாங்கள் வந்து விட்டோம் நார்த் வெஸ்ட் போய் சாம்பியன் நாங்கள் வந்தோம். அது இந்த இந்த மேட்சில் ஃப்ரெண்ட்லி மேட்ச் அதுக்கப்புறம் அப்படி இருந்து பிறகு இனி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சவுக்கும் போகலாம். அதுக்கப்புறம் அப்படி தரணும் இல்லை. இப்போ சார் இப்போ இப்போ இது உங்களோட டைமில் நல்லா இந்த ஒரு விளையாட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொடியமாக இருக்கும். நிறைய இடத்துல வாலிபால் டீம் புதுசு புதுசாக வந்துக்குது. பழைய ஆட்களை சேர்ந்து அவங்கள கோச் பண்ணி விளையாடிக்கிறாங்க. ஆனால் அந்த ஓல் ஐலண்ட் லெவலில் அந்த மாதிரி போகிறது குறவும். அது அவங்க என்ன செய்யணும், ஓல் ஐலண்ட் வந்து ஃபெடரேஷனோட எஃபிலியேட்டட் ஆகும். நம்ம டிஸ்ட்ரிக் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் கன்சல்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் பெயர் எஸ்ஓ வந்து முகமது சேருக்கு முந்தி கிடச்சிது. ஆனால் அவர் எடுக்கு ஒரு டிஆர் டிவிஷனுக்கு ஒரு இருப்பார். அந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் தான் இதெல்லாம் ஒழுங்கு பண்ணுவார். வாலிபால் மேட்சஸோ ஃபுட்பால் மேட்சஸோ செட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக் லெவலுக்கு பார்க்கணும். அப்போ டிஸ்ட்ரிக் லெவலில் மொதல் வைப்பாங்க. ஏஜ் இப்போ முந்தி டிஆர் டிவிஷன் சொல்லி இப்போ பிராதேசிக லெவலில் வந்து சோசியல் கொண்டாடி வைப்பாங்கல்ல கண்டிங்க. இப்போ நான் அங்கே போய் போனாலே என்னன்னா அந்த ஒரு லிங்க் இல்லை. அந்த ஒரு அப்படி இருந்தால் அவங்க கண்டிப்பாக நம்ம டீம் நல்ல டீம்னா கோச் தருவாங்க. இப்படி இப்போ இப்போ சிஸ்டம் வந்து நாங்கள் விளையாட காலத்து நடுவில் லைனில் கால் பட்டாக்கா ஃபவுல், சின்ன வெள்ள கூட போடா. இப்போ கால் உள்ளுக்கு போகுது. ஒரு டைம் நாங்கள் விளையாட காலத்து லேசாக கூட விரல் போகக்கூடாது, நெட்டில் கவர் பண்ணுறது போனால் ஃபவுல். இப்போ உள்ளுக்கு போட்டு கவர் பண்ணலாம், எங்கடா காலத்தையும் கவர் பண்ணுறேன் இந்த அப்படி சிஸ்டம். ஒவ்வொரு ரூல்ஸ் இப்போ முந்தி அப்படி இல்லை. இப்போ ஒரு ஸ்கோர் வந்து 2-5 சொல்லுங்களா, இப்போ நாங்கள் 2 சொன்னாக்கா நீங்கள் 5 ஆயிருந்தா இப்போ 2 மாட்டு நீங்கள் எடுத்துட்டீங்களாக்கா எங்களுக்கு நாங்கள் திரும்ப 2 தான் வரும். இப்போ கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க 20 மட்டும் 25 மட்டும் போகிறாங்க அப்படி போகுது. அந்த ஒரு அடுத்ததும் ஸ்கோர் சைட் அவுட்டு இல்லை, முந்தி சைட் அவுட் பண்ணிட்டீங்க. ப்ராக்டிஸில் விளையாடக்குள்ள அப்படி விளையாடுறாங்க இன்னும். ஆனால் மிஷினு போகல 25 கேம் தான் போகும். விளையாடுறாங்க சோசியல் சோசியல் வந்து இப்போ இங்கே மாற்று பட்டிக்குது இல்லை. இன்னும் தான் செஞ்சுக்கிட்டிருக்கிறாங்க, பழையெல்லாம் அடித்து நடந்துக்கிட்டிருக்குது. எப்படியாவது ஒரு 6-7 மாதம் போகும் போல. மற்ற அங்கே கிளப்பில் லைப்ரரிக்கு சைட்டில் அங்கே விளாட்றாங்க. மற்றது கருப்பு தரவையில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இப்போ செட் பண்ணிக்குது. ஆனால் வாலிபாலுக்கு முக்கியம் என்னன்னு சொன்னால் வாலிபால் வந்து அவுட்டோர் கேம் இல்லை.
வாலிபால் வந்து இண்டோ கேம். இண்டோ கேம்.